அப்படின்னாக்கா அது வளர்த்துறது அப்படி இது வளர்த்துறது இப்படி. அதனால இவன் வேணும் படத்துல வளர்க்கப்படியா எடுத்து அதுல அதே மாதிரி நம்முடைய இதுவும் அப்படித்தான். நாம எல்லாரும் இப்படி இருந்தோம். என் ராஜகுமாரர் தான் நாம எல்லாம் சபை பித்தாத்தம் மாதாத்தம் தெய்வ தனயஸ்தம் பிரிய சோதரத்து அப்படிங்கிற ஆளம் வந்தார். அவன் தானே பிதா நமக்கு. பிதான்னா என்ன அர்த்தம்னாக்க சுவாமி தேசியம் சோதர பாஷத்தை வியாக்கியானம் பண்ற ரக்ஷகா அப்படிங்கிறது ரக்ஷகன். அதனாலதான் சொல்றோம் பிதான்னாக்க ஜனிதா சோ நேதா சே யஸ்ய வித்யா பிரேசதி அன்னதாதா பயத்ராதா பச்சைதே பிதரஸ்மதா அப்படிங்கிறது ஸ்லோகம். ஜனிதா பிறப்பு கொடுக்கிறவன் உபநேதா சே பிரபோதேசம் பண்ணி வைக்கிறவன் யஸ்ய வித்யா பிரேசதி ஞானத்தை கொடுக்கிறவன் அதே மாதிரி அன்னதாதா பயத்ராதா அன்னத்தை கொடுக்கிறவன் பயத்துல இருந்து காப்பாத்துறவன் இவள்னா பித்ரா பிதா இருக்கா. என்ன ஒவ்வொன்றும் ரட்சகம் எல்லாமே ரட்சத்துவத்தை வந்து சேர்ந்திருக்காரு. அதனால சர்வ ரட்சகனா இருக்கான் அவன். இந்த சாதாரண நம்ம நமக்கு வந்து தர்மம் அப்படின்றோம் இங்க பிதாக்களா இருக்கா அவளே எப்பொழுதும் பிதாக்களா நான் நமக்கு அவ வந்து இப்போ இந்த ஜென்மாவே எனக்கு பித்ருவ பிதாவா இருந்துட்டு இருந்தார். போன ஜென்மத்துல யார் இருந்தாரோ அடுத்த ஜென்மத்துல கிடையாது. அடுத்த ஜென்மம் நமக்கு நம்ம எல்லாம் சொன்னாரு முன்னிட்டோம் இதுவே இல்லை. ஆனா அத்தனை ஜென்மாக்கள்ல எத்தனையோ பேர் நம்ம தோன்றாரா இருந்திருக்கிறோம். ஆனா சர்வமா சர்வாத்மா பிதாரவன் திருவேங்கமையன் தான் வேற யாரும் கிடையாது. அதனால அந்த பிதாரவனை நம்ம என்ன பண்ணணும் அதே அதனால பயத்தை போக்கடிக்கிறவன் பிதாவா இருக்கிறோம். இவன் சர்வேஸ்வரன் இவன் தான் நம்மளை வந்து ரட்சிப்பான் அப்படின்ற உத்தேசத்துல எப்பொழுதே அவன் நினைச்சிட்டு இருக்கோம். அந்த மாதிரி நினைச்சாதான் அது நமக்கு அனுகூலமா இருக்கும். பரமநாதன் சதீவ பிரியபக்தா ஜனனீவ ஸ்தனந்தயம் என்ன அழகு ஜனனீவ ஸ்தனந்தே பெரிய பதிமதா இருக்காளே அந்த பதிமதா பதிமதா ஸ்திரீ தன்னுடைய பக்தாவை எப்படி ரட்சிப்பார் அந்த மாதிரி லாபம் பண்ணணும். நிறைய நம்ம குடும்பங்கள்லாம் நிறைய பேர் பிறந்தார். அதனால இந்த உறவு
பந்து கட்டுப்பாடுன்றது ரொம்ப அழகா இருந்தது. அப்போ அவன் எல்லாரையும் பார்த்து வந்தாங்க. பெருமாள் கேட்ட கேட்டேன் அந்த இடம் என்ன பொதுமனை பார்த்தா இருக்கான சேர்ச்சியா எங்க அவகாசம் இல்லை இத்தனை பேர் பார்த்துட்டு வரல அப்படின்னா ஒரு கோபம் இருந்தான். சர்வ பந்து அவன் ஏன்னா தீர்க்க பந்துன்னு ஆச்சாரியனே சொல்லுவார் பெருமாள் தேசிகன். தீர்க்க பந்துன்னு ஆச்சாரியர் பேரு அப்படி இருந்துச்சே பெருமாள் பேர்பட்ட பந்து சர்வ பந்து அவன் அவனை பார்க்காம இந்த பந்து எல்லாம் பார்த்து அவகாசம் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டார்.
यदा सैन्धवगणः कृष्णः अनन्तरो बाह्यः कृष्णः रसगण एव तदायमात्मा अनन्तरो बाह्यः कृष्णः विज्ञानगण एव प्रज्ञानगण एव अपि उपनिषत् ஒரு உப்பு கட்டி இந்த உப்பு கட்டா இருக்கு அது என்ன பண்றதுன்னாக்கா நம்ம மேல துணுண்டு வாய போட்டாலும் சரி உடைச்சி உள்ளே வாய போட்டாலும் சரி உள்ளுக்குள்ளையும் வெளியிலையும் கரிப்பு தான் சைந்தவ குணம்னாக்கா உப்பு கட்டத்துக்கு சைந்தவ குணம் இருக்கு இந்த சைந்தவ குணத்தை வாயில போட்டாக்க ஆரம்பத்திலே கடைசி பிரயத்தம் அது வந்து உப்பு கரிப்போடு தான் அந்த மாதிரி இந்த ஆத்மா இருக்கானே இவனுக்கு முழுக்க முழுக்க ஞானமே இருக்கு அப்படின்னு அந்த வாக்கியத்தை அவ பிரதானமா பிடிச்சிட்டாரு அப்பேறணும் ஆனா பஷகார என்ன சாச்சிருந்தாக்க சரி அந்த உப்பு கட்டா இருக்கே அது உள்ளையும் வெளியிலையும் கரிப்போட இருக்கு உன்ன ஆனா அது வேற ஒண்ணுமே இல்லையா அது திடமா இருக்கா இல்லையா அதுக்கு ஒரு ரூபம் இருக்கா இல்லையா அதுக்கு சதுரமா இருக்கா இல்லையா இல்ல சபகமா இருக்கலையோ அதெல்லாம் இருக்கலையோ அந்த மாதிரி இது எப்படி சொல்றோம் பார்க்கணும் ஒரு மாம்பழம் இந்த மாம்பழத்தை ஒருத்தர் சாப்பிடலாம் சாப்பிடுச்சு அந்த தோலை கடிச்சு சாப்பிட்டா சக்கர் பக்கப்படி பழம் சாப்பிட்டா ரொம்ப வசதி அந்த பக்கப்படி பழம் சாப்பிட்டா தோல் கசக்கும் ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிறது ரொம்ப தீப்பா இருக்கும் அது அந்த சர்மத்தை வச்சா அதுக்கு கசப்புன்னு ஒரு சுவை வேற ஆனா உள்ளுக்குள்ள பழத்தை பார்த்தோம்னா அதனுடைய சுவை தனி வேற என்ன அப்படின்னாக்கா
தேவநாதனோட ரட்சிச்சிருப்பார். அதிகார வேலையின சரணாகதியை திட்டிப்பார். அதை உத்தி நஷ்டியோ ஆச்சாரிய நஷ்டியோ அதை நாளைக்கு போட அதுக்கப்புறம் என்னன்னாக்கா ஞானம் முக்கியம். அந்த ஞானம்ன்றதுக்கு விஷயத்தை தெரிஞ்சுதான் பிரவர்த்திக்கணும். விஷயத்தை தெரிஞ்சிக்காம பிரவர்த்திக்கிறதுன்றது ரொம்ப தன்னுடைய ஞானம் அது பதார்த்தம். நான் வந்து தாசன் சேஷன்றது அசேதனத்துக்கும் உண்டு சேதனத்துக்கும் உண்டு. பதார்த்தத்தை ருத்ராதிகார சுவாமி சாய்க்கிறார் என்ன அப்படின்னாக்கா சேஷத்துவமானது தாசத்துவ வரைந்தம் போன சேதனத்துக்கு அப்படின்னு சாய்க்கிறார். தாசத்துவ வரைந்தம் போகணும். அதனால் நான் பெருமாளுக்கு தாசனாக இருக்கேன் அப்படின்ட்டு சொல்லணும். அதனால தான் ஒரு சுவாமி ரெண்டு பேர் இருக்கா பெருமாளுக்கு தீர்த்த நடத்துல இருக்கணும். ரெண்டு பேர்கிட்டையும் அவர் வந்து சொல்ற ஒருத்தர் சொல்ற அர்ச்சகர் சுவாமி கொஞ்சம் தீர்த்த நடத்துல விழுந்துவார்மை அப்படிங்கிறார். ரெண்டு பேர் ஒருத்தர் கேட்ட அடைய நேசாக்கிறது அப்படின்னு இன்னொருத்தர் கேட்ட என்னையா சொல்றது அப்படின்னு இவர் என்ன பண்ண அர்ச்சக அந்த அடியா சாய்க்கிறது கேட்டாரு அவர்கிட்ட கொடுத்துக்கல என்னையா கேட்கறது கிடையாது அவர்கிட்ட கொடுத்துட்டாரு. அடியேன்னு சொல்றவருக்கு இந்த வார்த்தை கேட்கணும் சொல்லு தெரிஞ்சு இருக்க முடியும். அவர் பாட்டு போயிருக்க வேண்டிதானே அதை விட்டுட்டு அவர் அடியேனியா சாய்க்கிறதுன்னு சாய்க்கிறதுன்னு நல்லா மரியாதை அடியேனியா தனக்கும் சொல்லு சாச்சு அந்த அர்ச்சகருக்கு சாய்க்கிறதான்னு கேட்டு இப்படி கேட்டவர்கிட்ட இவர் பிடிக்கிறாரு. அதே அந்த என்னையா சொல்றது அப்படின்னாரு அவருக்கு பெருமை தாரல நாங்களுக்கு நாங்களும் ஒரு இதுல இருக்கணும் பெருமாள் கேட்கிறேன் ரொம்ப இருக்கா ரொம்ப சுலபம் இருக்கா அப்படின்னு அவர் வந்து தன்னை வந்து நெஞ்சானதான் அப்படிங்கிறாரு. அதனால அவர்கிட்ட கொடுத்தேன் அதனால நம்ம சுரூபம் என்னவோ அதுக்கு அனுகுணமா நாம வந்து இந்த புடமையை தவிர்த்து நம்ம வந்து சுரூபத்தை மீறி எதுவுமே நடத்திக்க கூடாது. இதுதான் ஆத்மஸ்வரூபம்ன்றது. இந்த ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுட்டு விட்டாக்கா அதுக்கு அடுத்த சுரூபத்துக்கு போயிடலாம். இதனால அசாரம் நம்ம ஞானிக சுரூபனாகும். கேவலமான இந்த உடம்பு நம்ம உடம்பு கோசம் நம்ம பிறக்கலை
ஜீவாத்மஸ்வரூபத்தை தெரிந்ததாக அழகும். அதை தெரிஞ்சுட்டோம்னாக்க நாம சேஷம், நான் தாசன் அப்படின்னு சொன்னாக்க அப்போ எனக்கு சேஷி யார், எனக்கு சுவாமி யாருன்னு கேட்டு வரும் இல்லையா? அந்த சமயத்துல தான் யாரு தெரிஞ்சுக்கிறது அப்படின்னாக்கா பெருமான பத்தி தெரிஞ்சுக்கோங்க. அப்பதான் பகவான பத்தி தெரிஞ்சுக்கணும். பிராப்தஸ்ய பிரம்மண உருவம், நான் முதல்ல அதை சொல்லல, பிராப்தஸ்ய பிரத்யேகாத்மனான்னு சொல்லிட்டேன். ஏன்னா பிரத்யேகாத்மனா நம்ம சுரூபம் தெரிஞ்சாதானே அவரை பத்தி தெரிஞ்சுக்க முடியும். நம்ம தெரிஞ்சுக்காம நம்மளை பத்தி நாம தெரிஞ்சுக்காம பிரமாணம் தெரிஞ்சு உபயோகம் பண்ணி வைக்கணும். என்ன பண்ற அப்படிங்கிறது ராமாயணம் அடிக்கிறது பிரமாணம் போய் ஆகிடும், அது கூடாது. ஏன்னா நாம நம்மளுடைய சுரூபம் தெரிஞ்சுக்கணும். நான் சேஷன், அடியே தாசன் அப்படின்னு சுரூபம் வந்துருச்சுனாக்கா சாட்சாத் பெருமாள் கிட்ட நாம் அன்மையிக்கலாம். அதனால அந்த பெருமாளுடைய சுரூபத்தை தெரிஞ்சுக்கணும். பெருமாள் எப்படிப்பட்டவர், பெருமாள் சர்வசேஷி அப்படின்னு சொல்றோம். பெருமான் சர்வசேஷியா போயிட்டா அவன் வந்து ஒரு வாக்கியம் சொல்ற சாந்தோக்கிய புராணத்துல தரவித்தியன்னு இருக்கு. இந்திரனும் பிரவோசனம், இந்திரன் வந்து தேவதை கொடுக்கறி, பிரவோசனம் அசுரர் கொடுக்கறி. இப்ப ரெண்டு பேரும் போறான்னா அந்த பயிர் தான், ரெண்டு பேரும் அவங்களோட அதாவது வினோதர்கள் அக்கா தக்க பசங்க போற போனாக்கா உபதேசம் பண்ற பிரஜாபதி அற்புதமா உபதேசம் பண்ற. ஏஷ ஆத்மா அபர்த பாத்மா விஜரா விமர்த்தியு விசோகா விஜிகத்ஸரா சத்தியகாமஹா சத்தியகாமஹா அபிபாசா சத்தியகாமஹா சத்தியசங்கற்பா அப்படின்னு எட்டு குணங்களை சொல்றாரு. அஷ்டகுணம் 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 ரொம்ப அழகானது. என்னன்னா நம்ம பிரமாணத்துக்கு ரெண்டு சொல்றோம், உபயலிங்கம் உபயலிங்கம்னு சொல்றோம். உபயலிங்கம்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா ஹேய பிரத்தியனிக்க கல்யாண யதானம், அதாவது கல்யாண குணங்கள் இருக்கு. ஹேய குணங்கள் இருக்குமா, நமக்குலாம் நல்ல குணம்லாம் இருக்கு ஆனா கெட்ட குணங்கள் கொஞ்சம் ரெண்டும் சேர்ந்து இருந்தா தோஷம் இல்லையா? அதனால கல்யாண குணங்கள் இருக்கு, ஹேய குணங்களுக்கு எதிர்த்தட்டா தான் இருக்கு. இதை வந்து ஹேய குணங்களோட சேர்ந்து இல்லை, கெட்ட குணங்கள் சர்வேஸ் குணங்கள் கிடையவே கிடையாது. அப்போ இந்த வாக்கியங்களுக்குலாம் என்ன அர்த்தம், ஏழு ஆத்மா அபேத பாத்மா, அபேத பாத்மான்னாக்கா பாபங்கள் விடுபட்டவன் அர்த்தம். ஆனா பாபங்கள்ல விடுபட்டவன் அர்த்தம் சொல்லக்கூடாது, அது நம்ம கூட ஒன்றும் நம்ம முக்தி திசையில நம்ம பாபத்தெல்லாம் விட்டுட்டு தானே பெருமாட்ட போகும். அதனால பாபங்கள் விடுபட்டவன் இல்லை, பாபங்களால் நெருங்க முடியாதவன். பாப சம்பந்த ராஹித்யம் கந்தம் கூட பெருமாணம் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி விசாரணம் அவனுக்கு ஜலையே கிடையாது, நித்திய எப்பணம் சம்பன்னு அர்த்தம். நித்திய எப்பணம் சம்பன்னு எப்பொழுதுமே அவன் எப்பணத்தோடையே இருப்பான். வியாதி இல்லாதவன் இளைஞன், கடன் இல்லாதவன் பணக்காரன் அப்படின்ற முடியும். அந்த மாதிரி ஒரு இதுவும் அவனை நண்டாகும். ஏன்னா இந்த சரீரம் இருக்கே நமக்கு கர்மாதீனமான சரீரம், அதனால நமக்கு நிறைய தோஷம் வருது. பாதியும் உறங்கி போகும் நின்ற 15 ஆண்டு வேலை வாழவன் அது ஆகும், அதனால பிறகு வேண்டியது நம்ம கஷ்டப்பட்டுக்கணும். ஆனா அந்த சர்வேஸ்வரன் அப்படி இல்லையே, இச்சாகிரீதாபி மதோ தேகா அப்படின்ட்டு புராண வசனம். தன்னுடைய இச்சையினால வந்த திருமேனி நமக்கு இச்சையினால வருமா? விநாயகம் பிரகருவானோ ரசையா மாசம் ஆடணும் நம்மளது இருக்கு. நம்ம ஏதாவது ஒண்ணு நினைச்சோம்னாக்க இதை பண்ணணும்னு நினைச்சுட்டு எதிரியோ போய் பிள்ளையா பிடிக்க உறக்க முடியும். அந்த மாதிரி இல்லை, பரவா பரமாத்மா இருக்கு அவன் பின்னாடி சொல்ல போவது சத்தியசங்கல்பன்ற வாக்கியத்துக்கு. அதனால அவனுக்கு நித்திய உபாசம் பண்ணணும் விசாரணா. அதனாலேயே விமுத்தியும் அவன் எப்பொழுதே எவ்வளவு வாழ்ந்தாக்கா அவனுக்கு எங்கே இருக்கும், அவனுக்கு மிருத்யுவே கிடையாது, மரணமே கிடையாது. விஷோகா சோகம் கிடையாது அவனுக்கு, எப்பொழுதும் ஆனந்தம். ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானாத் அப்படின்றோம், ஆனந்தம் தான், ஆனந்தமே தான் இருக்கான் எப்பொழுதும். அவனுக்கு சந்தோஷம் சந்தோஷம் நந்தாவிளக்கே அர்த்தக்கரியாய் அப்படிங்கிற தெலுங்கு வாழ்வார். நந்தாவிளக்குன்னா என்ன அர்த்தம், எப்பொழுதும் ஆனந்தமே தான் பிரகாசிச்சுட்டே இருக்கான். விளக்கு விளக்கு எப்பொழுதும் பிரகாசிப்போம். சர்வேஸ்வரன்